ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். உங்கள் அட்வொகேட் பிரபு. இன்னைக்கு நம்ம சட்டமடை யூடியூப் சேனல்ல திருச்சியை சேர்ந்த ஒரு இளம் ரவுடியை தான் பார்க்க போறோம். அதாவது எவ்வளவு சீக்கிரம் கத்தி எடுக்கிறாங்களோ அவ்வளவு சீக்கிரம் மாவட்டத்தில் வரக்கூடாது, போலீஸ் வான் பண்ணுவாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா தன்னுடைய 19 வயசு தான், லைஃப் கரியரே ஸ்டார்ட் பண்ணல, ஒரு கல்யாணம் பண்ணல, நல்லா சம்பாதிச்சு வீட்டுக்கு எதுக்குமே கொடுக்கலாம். ஆனா அவரோட லைஃப் ஸ்டைல் பாத்தீங்கன்னா இன்னைக்கு மாவட்டத்துக்குள்ளே வரக்கூடாது. ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன் சொல்லி வந்து கேக் வெட்டது வந்து கூட பிடிச்சுன்னு போயிருவாங்க. மாவட்டத்துக்குள்ள எங்க பார்த்தாலும், அதாவது அவர் திருச்சியை சேர்ந்தவர், திருச்சியில எங்க பார்த்தாலும் பிடிச்சுமே உள்ள போட்டுருவேன் அப்படிங்கிற நிலைமைக்கு இன்னைக்கு இருக்கு. இன்னைக்கு இந்த ஜென்ரேஷன்ல யார் யாரெல்லாம் கத்தி எடுக்கணும்னா அவங்கள ரவுடி ஆகணும், பெரிய தாதா ஆகணும் நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு எல்லாருமே இவருடைய வாழ்க்கை வந்து ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிளா இருக்கும். அதுக்காக தான் நம்ம சட்டமேடையில் இன்னைக்கு திருச்சியை சேர்ந்த முகமது அசால்ட் சைஃப், அவர் பேர் அசால்ட் சைஃப் பண்ணுவாங்க, அவரை பத்தி தான் பார்க்க போறோம். அதற்கு முன்னாடி நம்மளுடைய சட்டமடை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, அதுக்கு பெல் பட்டன் நமக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். ஒரு முக்கிய அறிவிப்பு, அதாவது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இது முக்கியமாக ரவுடிகளுக்கான ஒரு ஒரு முக்கிய அறிவிப்பு. அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம போடுற காணொளி எதுக்குன்றது உங்களுக்கும் தெரியும். உங்களுடைய கதைகள் சொல்லி, உங்களுடைய ஹிஸ்டரியை சொல்லி, நீங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறீங்க, எவ்வளோ சிறையில் இருக்கிறீங்க, திருந்தணும்னு நினைக்கிறவங்களை எப்படி திருந்த விடமாட்டாங்க, காவல்துறையும் சரி பொதுமக்களும் சரி, இல்லை அவங்கள பழி வாங்குற ரவுடிகளும் திருந்த விட மாட்டாங்க. அதெல்லாம் சொல்லி உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும், காவல்துறை உங்களை விட்டு வைக்கணும், ஃபர்தராக அவங்கள போட்டு புட்டப்ப போட்டு உள்ள போடக்கூடாது, நீங்க வாழ்க்கையில திருந்தணும், அதே மாதிரி வரும் சங்கதிகள், வருங்காலத்தினர், இளைஞர்கள் யாரும் போதையில் அடிமையிடக்கூடாது, ரவுடிஸ்ல இறங்கக்கூடாது, அவங்க கத்தி எடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் பாரபட்சம் பார்க்காம பெரிய ரவுடி சின்ன ரவுடின்னு சொல்லி எல்லாருடைய கதைகளையும் எடுத்து நம்ம சட்டமேடையில காணொலியா போடுறோம். இதையே வந்து ஒரு பிளஸ்ஸா எடுத்துக்கிட்டு, அதாவது இது வந்து இன்னைக்கு போடுற காணொலிக்கும் நாளைக்கு போடுற காணொலிக்கும் இல்ல, இது பொதுவான ஒரு அறிவிப்பு. அதாவது இந்த ரவுடிகள் என்ன பண்றாங்கன்னா, இப்ப காவல்துறையிலிருந்து வந்த இன்ஸ்ட்ரக்ஷன் என்னன்னா, உங்களுடைய வீடியோவை காமிச்சு மாமூல் வாங்குறாங்க, கட்டிங் விடுறாங்க, இடப்பிரச்சனை பண்றாங்க, ஆக்கிரமிப்பு நடத்துறாங்க, இதனால ஒரு இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் பண்றாங்க. தயவு செய்து இதை வந்து முக்கியமா பாத்தீங்கன்னா, யாரும் பெரிய பெரிய ரவுடிங்க அதெல்லாம் யாரும் பண்றது இல்ல, புதுசா வளர்ந்து வர சின்ன சின்ன ரவுடிகள் என்ன பண்றாங்கன்னா, சட்டமேடை போய் பாரு, நான் யாருன்றதை பாருன்னு சொல்லி, இந்த ஏதோ ஒரு கேஸ்ல ஒரு பேர் இருக்கும், அந்த கேஸ்ல என் பேருக்கு இது பாரு, அந்த ரவுடி நான் தான், இந்த ரவுடி நான் தான் சொல்லி பெரிய ரவுடிகள் யாரும் இந்த மாதிரிலாம் பண்றது இல்ல. வளர்ந்து வர அலறிச்சல்றீங்க என்ன பண்ணுதுன்னா, தேவையில்லாம இதை காமிச்சு நான் எவ்வளவு பேர் ஆள்னு பாருன்னு சொல்லி உங்களை பெரிய ஆள் ஆக்குறதுக்காக, உங்களை பெருமைப்படுத்துறதுக்காக எல்லாம் எந்த காணொலியும் போடல. தயவு செய்து இது முழுக்க முழுக்க வருங்கால சங்கத்தினர் கத்தி எடுக்கக்கூடாது, ரவுடிஸ்ல இறங்கக்கூடாது, கட்டிங் போடக்கூடாது, போதையில் அடிமையிடக்கூடாது மட்டும்தான் நம்மளுடைய காணொலி நம்ம போடுறோமே தவிர, இங்க யாரையும் பெருமைப்படுத்துறதுக்கோ சிறுமைப்படுத்துறதுக்கோ யாரையும் அசிங்கப்படுத்துக்கலாம் இல்ல. அவங்களுடைய கதைகளை சொல்லி ரவுடிசம் வேண்டாம், கத்தி எடுக்க கூடாதுன்றதுக்காக தான் நம்ம போடுறோம். தயவு செய்து அதையே வந்து நீங்க மாத்தி செகண்ட் ஹாஃப் பார்க்காம ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் பொதுமக்கள்கிட்ட காமிச்சு இந்த மாதிரி இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ்ல ஈடுபட்டீங்கன்னு சொன்னா காவல்துறை சும்மா இருக்காது, கம்பல்சரி காவல்துறை உங்க மேல கன்ஃபார்மா ஆக்ஷன் எடுப்பாங்க. இதுக்கப்புறம் வாங்க வீடியோ பார்க்கலாம். முதலாவதாக பாத்தீங்கன்னா, யார் இந்த அசால்ட் சைஃப், முகமது அசால்ட் சைஃப், எந்த ஊரை சேர்ந்தவர்னு பாத்தீங்கன்னா, திருச்சி மாநகராட்சிக்கு உட்பட்ட காந்தி மார்க்கெட் என்ற இடத்தில் ஷஃபி மற்றும் நிஷா தம்பதியினரின் மூத்த மகன் தான் இந்த சைஃப் என்கிற அசால்ட் சைஃப். பிறந்தது பாத்தீங்கன்னா 5/10/2003, இப்பதான் 19 வயசு ஆகுது. கூட பிறந்த பாத்தீங்கன்னா ஒரு தம்பி, அதாவது பாத்தீங்கன்னா பிறந்தது மட்டுமே இவர் காந்தி மார்க்கெட், ஆனால் வளர்ந்தது பூரா ஃபுல்லா பாத்தீங்கன்னா உறையூர். சின்ன வயசு முதலே பாத்தீங்கன்னா ரொம்ப துருத்துருன்னு இருப்பாராம், எல்லாத்தையுமே அசால்ட்டா எடுப்பாராம், எதுனா டேய் போலீஸ்காரங்க பிடித்து வராங்கடா அப்படின்னா கூட ஒரு அசால்ட்னஸ், யாரோ அடிக்கிட்டு வராங்கன்னா ஒரு அசால்ட்னஸ், எல்லாத்தையுமே அசால்ட்டா ஹேண்டில் பண்றதுனால தான் இவர் பேர் அசால்ட்னே பேர் வந்திருக்கு. சின்ன வயசு வந்து பசங்க எல்லாம் இவர் அசால்ட் அசால்ட்னு கூப்பிட்டு நீங்க அசால்ட் சைஃப்னு ஒரு பேரே மாறிடுச்சு. அதாவது பாத்தீங்கன்னா, அதாவது எந்த சின்ன வயசுல இருந்தே ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா அந்த ஸ்பாட்ல அங்க இருப்பாராம், டக்குன்னு கை வச்சிருவாராம், ஏதாவது ஒரு பிரச்சனை சாதாரண பிரச்சனை படாலும் கையெழுத்து வச்சிருவாராம், அவ்வளவு துருத்துன்னு இருப்பாராம். 9th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது பாத்தீங்கன்னா, 9th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போதே பாத்தீங்கன்னா பசங்களை அடிச்சிட்டாங்கன்னு பிளஸ் 2 பசங்களை திருப்பி அடிச்சுக்கிறாரு, சஸ்பெண்ட் ஆகிறாரு. அடுத்து பாத்தீங்கன்னா 14 வயதுல பாத்தீங்கன்னா 9th கிளாஸ் படிக்கும் போது 2018 December 31 நியூ இயர், அப்ப நியூ இயர் ரொம்ப பயங்கரமா செலிப்ரேட் பண்ணிக்கிறாங்க, கூட அந்த நண்பர்களை பாத்தீங்கன்னா காலேஜ் படிக்கிற பசங்க அடிச்சுக்கிறாங்க. பதிலுக்கு என்ன பண்றாரு, கத்தியை திருப்பி வச்சு வெட்டுகிறாரு பசங்களை, அப்பையும் கைது செய்யப்படுறாரு. திருச்சி வெங்காயமண்டி அப்படின்ற இடத்துல வந்து சிறுவர் சிறுவத்த பள்ளியில சேர்க்கப்படுறாரு, 10 நாள் கழிச்சு வெளியே வர்றாரு. அடுத்து பாத்தீங்கன்னா அதே வருஷம் வீட்டுல கத்திய வச்சிருக்கிறாரு, அவங்க அப்பாவே பாத்தீங்கன்னா கூட்டமே உறவு ஸ்டேஷன்ல போறாரு, என் பிள்ளை கத்தி எல்லாம் வச்சிருக்காங்க, அந்த வயசுல அவனை எப்படி பிடிச்சி உள்ள போடுங்கன்னு சொல்லவே அப்புறம் போலீஸ்காரங்க பேசி ஃபியூச்சர் ஸ்பாயில் ஆயிடுங்க எஃப்ஐஆர் எல்லாம் போட்டா அப்படின்னு சொல்லி வார்ன் பண்ணி அமிச்சுக்கிறாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா அவர் பிறந்த நாள் அன்று பட்டாக்கத்தி வச்சு கேக் வெட்டிக்கிறாங்க, அந்த வீடியோ பயங்கரமா வைரலா போயிருக்கு. அது நேரம் கமிஷன் வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் கூப்பிட்டு சின்ன பையன் இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி வார்ன் பண்ணி அமிச்சுக்கிறாங்க. அப்பவும் பாத்தீங்கன்னா, அதாவது 14 வயசுன்றதுனால சரி வேண்டாம் டக்குன்னு எதுவும் எடுத்து உள்ள உள்ள பிடிச்சி உள்ள போடலான்னு சொல்லி வான் பண்ணி விட்டுறாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா 10th ஒரு பையனை பிளேடால அறுப்பு போட்டுக்கிறாரு, அவள் தான் ஸ்கூல் நிர்வாகம், நித்திரிக்கு நீ வரவே வேணாம்பா, நீ ஸ்கூல் பார்க்கவே வரணும், அட்டனன்ஸ் வேணாம் போட்டுக்கிறோம்,
எக்ஸாம் மட்டும் எதனா போறோம்னு சொல்லிட்டு அப்படின்னு தான் 10th எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிக்கிறாரு. டிப்ளமோ அட்மிஷன் போட்டிருக்காரு ஃபர்ஸ்ட் இயர்ல போய் சேர்றாரு. 2019 ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா ஒரு அஜித் படம் ரிலீஸ் ஆகுது, அதுலயும் பாத்தீங்கன்னா தியேட்டர்ல வச்சு சண்டை மாறி மாறி உங்க பசங்களுக்கும் யாருக்கும் சண்டை வருது, அதுலயும் ஒருத்தனை வெட்டுறாரு. ஒரே ஒரு காவல் நிலையத்தில் குலைமுயற்சி வழக்கு பதியப்படுகிறது, அப்சாண்ட் ஆறாரு, ஏபி போடுறாரு, ஏபி கிடைக்கிறது, திருப்பி ஊருக்குள்ள வராரு. 2020 பாத்தீங்கன்னா தனது 16th வயதில் தீபாவளியின் போது தன் தம்பி ஃப்ரெண்டு வந்து ஒரு சண்டையில மண்டையை வச்சிடறாங்க. மண்டே வச்சோடனே அதை தட்டி கேட்டு காந்தி மார்க்கெட் வாழைக்கா மண்டியில போயிட்டு ஒருத்தரை கையிலே வெட்டுறாரு. காந்தி மார்க்கெட் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு பண்றாங்க. மறுபடியும் திருச்சி வெங்காய மண்டி சிறாசரியில் அடைக்கிறாங்க. திருப்பி 5 நாள் கழிச்சு வெளியே வராரு. அடுத்து பாத்தீங்கன்னா மார்ச் 23, 2021 அன்று பாத்தீங்கன்னா தனது 17 வயதில் பிரபல தாதா மனச்சனூர் குணா அவர்களை வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் தப்பா பேசுறாரு, அதாவது ஜுல் ஃபருக் அப்படிங்கிறவரு ஒரு மாதிரி தப்பா தவறா பேசுறாரு. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா மனச்சனூர் குணாவும் இவர் மாமாவும் கிளாஸ்மேட்டு, இவங்களுக்கு ரொம்ப ஃபேமிலி ஃப்ரெண்டு மாதிரி, ரொம்ப விசுவாசமும் கூட அவருக்கு. இவர் இப்பயுமே பாத்தீங்கன்னா ஒரு புள்ள மாதிரி தான் அவர் சொல்லுவார், அந்த அளவுக்கு மனச்சனூர் குணாவுக்கு இந்த இவர் வந்து ரொம்ப ரொம்ப க்ளோஸ். எல்லாருமே க்ளோஸ் பாத்தீங்கன்னா தப்பா பேசணும்னா டக்குன்னு என்ன பண்றாரு, ஜுல் ஃபருக் அப்படிங்கிறவரு வெட்டிடுறாரு டக்குன்னு டக்குன்னு எதுவுமே பேசாம டக்குன்னு வெட்டிடுறாரு. இதுல கைது செய்யப்படுறாரு. 17 வயசு தான் இருந்தாலும் 18 வயசா மாத்தி என்ன பண்றாங்க, ஃபர்ஸ்ட் டைம் திருச்சி மத்திய சிறையில் அடைக்கப்படுறாரு. 1 மாசம் கழிச்சு ஜாமீன்ல வெளியே வராரு. ஏரியாக்குள்ள போலீஸ் எப்படியோ மாலை கூடாது, இந்த வயசுல தெரியவங்களுக்கு ஓடி ஓட்டுமே இருப்பாங்க, இவங்க ஓடிட்டுமே இருக்கிறாரு. சரி பிறந்த நாள் வருதுன்னு சொல்லி ஊருக்குள்ள வரலாமே சொல்லி என்ன பண்றாரு, அக்டோபர் 5, 2021 பசங்களோட கேக் வெட்டலான்னு பிளான் போட்டுருக்கிறாரு. அதுக்குள்ள போலீஸுக்கு மூக்கு வைத்துச்சு. ஒரு போலீஸ் ஒரு 5 பேர் சுத்தி வலிச்சு இவர் என்ன பண்றாங்க, ஒரு புட்டப்ப போடுறாங்க. குலை முயற்சி, கத்திய காமிச்சு பணம் பறிச்சாரு, அது இதுன்னு சொல்லி பல வழக்குகளை போடுறாங்க. திருச்சி மத்திய சிறையில் அடைக்கப்படுறாரு. 1.5 மாசம் கழிச்சு ஜாமீன்ல வெளியே வராரு. அடுத்து பாத்தீங்கன்னா டிசம்பர் 3, 2021 அன்று பாத்தீங்கன்னா தில்லைநகர்ல ஒரு ஃபிட்னஸ் ஜிம் ஒண்ணு, அந்த கோச் அருண் பாண்டி என்பவரை பாத்தீங்கன்னா வெட்டுறார். எதுக்கு வெட்டுறாருன்னு பாத்தீங்கன்னா ஜிம்ல வந்து ஒரு திருமணமான பெண் ஒருத்தவங்க ஜிம்முக்கு போயிருக்காங்க. அவங்ககிட்ட அவங்க சிறுமுகம் ஆடுகிற பொழுது ஜிம் மாஸ்டர் ஓட விரட்டுறாரு. தில்லைநகர் போலீஸார் வழக்கு பதிவு செஞ்சு கைது செய்யறாங்க. குலை முயற்சி வழக்கு அப்படின்னு சொல்லி ஒரு 10 செக்ஷனை போடுறாங்க. இந்த வயசுல உன்னா சுத்திக்கு போட்டணும்னு சொல்லி என்ன பண்றாங்க, 10 செக்ஷன் மேல வழக்க போடுறாங்க. ரெண்டு காலையும் உடைக்கிறாங்க. 18 வயசுலயே பாத்தீங்கன்னா ரெண்டு காலம் உடைக்கப்படுகிறது. அப்பையும் 18 வயசை மாத்தி 19 வயசுன்னு போட்டு ஜனவரி 25, 2022 அன்னைக்கு என்ன பண்றாங்க, குண்டாச போடுறாங்க. சிறையில் இருக்கிறாரு. சிறையில் இருக்கும் போது பாத்தீங்கன்னா அங்கேயும் பாத்தீங்கன்னா ஒரு டபுள் மோட்டர் வச்சு ஒரு ரவுடி ஒருத்தர் வராப்புல அங்க அவர் ஒரு மாதிரி ஆட்டிடியூட் காட்டுறாரு. இவருக்கு அது செட் ஆகல. எல்லாமே அவங்க தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. 3 வருஷமா பெயில் கிடைக்காம இங்கிறா இருப்பா, பெரிய ரவுடிப்பா அப்படின்றாரு. லாஸ்ட்ல ஒரு கட்டத்தில் பாத்தீங்கன்னா இவருக்கு அவருக்கு மோதல் வர இவர் அங்கேயும் ஆட்சி ஓட வராரு. ஜெயிலுக்குள்ள ஒருத்தர் ஒரு ரவுடி ஆட்சி ஓட விட்டா என்ன நடக்கும்னு தெரியும், போலீஸ்காரங்க என்ன பண்ணுவாங்க தெரியும். உள்ள சிறைத்துறை அதிகாரிகள் வச்சு ஒரு வாரம் உரிச்சு எடுத்துருக்கிறாங்க. இவரு இருட்டாரையில போட்டி வர அந்த அளவுக்கு சின்ன வயசுல பாத்தீங்கன்னா துரு துருத்து கை வைக்கிறவரு. உள்ள முடிச்சுட்டு வராரு. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா செப்டம்பர் 1, 2, 9 மாசம் கழிச்சு செப்டம்பர் 1, 2022 அன்று குண்டாசை வச்சுட்டு வெளியே வராரு. 20 நாள் அப்சான் இருக்கிறாரு. கேஸ் கோர்ட்டு எதுவும் அட்டன் பண்ணல, கண்டிஷன் பெயிலையும் எதுவும் கையெழுத்து போடல. போலீஸ் மறுபடியும் தேட ஆரம்பிக்கிறாங்க இவரை. அடுத்து பாத்தீங்கன்னா 21, 9, 2022 உறையூர் அருகே டூ வீலர்ல அசால்ட் சைஃபும் அவருடைய சொந்தக்காரர் மனசு சமீர் அகமது அப்படின்றப்ப ரெண்டு பேரும் போயிருக்கிறாங்க. போயிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா முகமது ரஃபீக் அப்படிங்கிறவர் வந்து பைக்ல போயிருந்துருக்காரு. வண்டி இடிச்சிருக்கு, ரெண்டு பேருக்கும் வாய் தகராறா இருக்கு. அவரும் வாய விட்டுக்கிறாரு, இவரும் வாய விட்டுக்கிறாங்க. லாஸ்டா பாத்தீங்கன்னா இவருக்கு கத்தி எடுத்துன்னா பிறகு டக்கானு வெட்டிடுக்கிறார் ரஃபீக்கு கொடூரமா வெட்டுக்கிறாரு. அது சிசிடிவில வேற பதிச்சிச்சு, அது பயங்கரமான ப்ரூஃப் ஆயிடுச்சு. உறையூர் போலீஸார் கைது செய்யறாங்க. கைது செஞ்சு என்ன பண்றாங்க, குலை முயற்சி வழக்குல திருச்சி மத்திய சிறையில் அடைக்க போறாரு. ஜாமீன் அப்ளை பண்றாரு எல்லாத்தையும். அதாவது பாத்தீங்கன்னா இவர் ஜாமீன் அப்ளை பண்றாரு. இவங்க ஜாமீன் எல்லா ஸ்டேஷன்லயுமே பாத்தீங்கன்னா இவர் உள்ள தள்ளணும், குண்டாசை பண்ணுற முடிவில் லைனா பாத்தீங்கன்னா தில்லைநகர் ஸ்டேஷனு, ஜிஹெச் ஸ்டேஷனு, உறையூர் ஸ்டேஷனு, கோட்டை ஸ்டேஷன், பாலக்கர் ஸ்டேஷன், காந்தி மார்க்கெட் ஸ்டேஷன் சொல்லி எல்லா ஸ்டேஷனும் புட்டப்ப போடுறாங்க ஜாமீன் கிடைக்கக்கூடாதுன்னு சொல்லி. அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக எல்லா புட்டப்பையும் போட்டு குண்டாசையும் போடுறாங்க. கரெக்டாக என்ன பண்றது, டிசம்பர் 23, 2022 குண்டாசை உடச்சிட்டு வெளியே வர, மேலே தப்பு கிடையாது, எல்லாமே புட்டப்பு தான் சொல்லி குண்டாசை உடச்சிட்டு எல்லாம் வெளியே வராரு. கமிஷன் ஆஃபீஸில் போயிட்டு இதுமேட்டு மாமா வச்சு எழுதி கொடுக்குற எந்த குற்றத்தையும் ஈடுபட மாட்டேன், என்ன வாழ கொடுங்கன்னு கேட்குறாரு. ஆனாலும் போலீஸார் எல்லா மொட்டை பெட்டிஷன் எழுதி போட்டு இந்த இது கொலை பண்ணுறதுக்கு இங்கே போகிறாங்க, கொலை பண்ணுறதுக்கு அங்கே போகிறாங்க, இங்கே பிடிச்சோம் அங்கே பிடிச்சோன்னு சொல்லி ஏகப்பட்ட மொட்டை பெட்டிஷனை போடுறாங்க. இவரை வாழ உடலை, ஏன்னா காரில் பசங்களோட டூர் போனால் கூட சரி யாரையும் கொலை பண்ணுறது பிளான் போட்டு கத்தித்தின் போகிறீங்கன்றாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இவர் மேலே இப்போயும் பார்த்தீங்கன்னா ஊருக்குள்ளே வந்து ஏதாவது ஒரு கேஸ் போட்டுருவோன்னே சொல்கிறாங்களாம். அதாவது திருச்சி மாவட்டத்துக்குள்ளே வரக்கூடாதுன்ற நிலமையில இருக்குது.
நல்லா புரிஞ்சுங்க, வயசு 19 வயசு 13 வயசுல அடிதடியில் ஈடுபட்டு இன்னைக்கு 19 வயசு வாழ வேண்டிய வயசுல மாவட்டத்துக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லி ஒரு நபரை போலீஸ்காரங்க தடுக்கிறாங்கன்னா அப்போ ரவுடிசத்தை எப்படி கண்ட்ரோல் பண்றாங்கன்னு பாத்துங்க. தயவு செய்து அவர் திருந்தணும்னு விரும்புறாரு, காவல்துறை அதிகாரிகளும் சரி திருந்தணும்னு நினைச்சு விரும்புற பசங்களா இருந்து சின்ன வயசு என்ன லைஃப் பாத்துருப்பாங்க யோசிச்சு பாருங்க. 19 வயசுல லைஃப் நினைவு தெரியாது அவங்களுக்கு. தயவு செய்து அவங்களுக்கும் ஒரு சான்ஸ் கொடுங்க. திருச்சி மாவட்ட கமிஷனர் தானே சரி, எல்லாருக்கும் சரி, ஒரு சின்ன ரெக்வஸ்ட் என்னன்னா அந்த பையன் திருந்தணும்னு விரும்புறாப்புல, ஆனாலும் ஏன்னா குற்றங்கள் நடக்கக்கூடாதுன்றதான் காவல்துறைக்குடைய ஏமே தவிர திருந்தணும்னு நினைச்சா வாழ விடலாம் கட்டாயம். அதனால அவனை வாழ விடுங்க. ஏன்னா மாறி மாறி அடி அடி அடிக்கிறாங்க போல திருச்சி மாவட்டத்தில் வந்தா இந்த ஸ்டேஷன் அந்த ஸ்டேஷன், வெறும் 19 வயசு. அந்த வயசுக்காவாச்சு அந்த பையன் திருந்தி வாழணும்னு நினைக்கிறாப்புல தயவு செய்து அவர் திருந்தி வாழ விடுங்க. இதுக்கப்புறமாச்சும் இந்த சைஃப் இன்னைக்கு அசால்ட் சைஃப் உடைய கதை நம்ம கேட்டிருக்கோம். இந்த மாதிரி பல இளைஞர்கள் இந்த மாதிரி, அது மட்டும் இல்லாமல் பாத்தீங்கன்னா அசால்ட் சைஃப்னா யாருன்னே தெரியாது. திருச்சியில சின்ன சின்ன சுள்ளானுங்க நண்டு நட்டு போல என்ன பண்ணுறதுன்னா நான் சைஃப் அண்ண தம்பி நான் என்ன யார் தெரியுமான்னு சொல்லி தேவையில்லாமல் இருக்கிற கேஸ் உள்ள தேவலாம் புட்டப்ப போறதுக்கு அதுங்க வந்து தேவலாம் பேரை ஏத்தி விட்டு ஏத்தி விட்டு ஏத்தி விட்டு தேவலாம் போலீஸ்காரங்க இவரு மாதிரி டென்ஷன் ஆகிற மாதிரி ஆகுது. ஆனால் தயவு செய்து இந்த மாதிரி ஏற்கனவே நொந்து 19 வயசுல ரொம்ப பாடுபட்டிருப்பாரு. இந்த இளைஞர்களும் சரி சின்ன சின்ன பசங்க போயிட்டு எங்க அண்ணா யார் தெரியுமா நாங்க அந்த பிரதர்ஸ் சைஃப் பிரதர்ஸ் அப்படி இப்படிலாம் சீனம் போட்டு தேவலாம் அவர் லைஃப் லைஃப் இன்னும் ஸ்பாயில் பண்ணாதீங்க. தயவு செய்து இதுக்கப்புறம் மஞ்சள் திருந்தி வாழுங்க. தயவு செய்து இந்த மாதிரி சின்ன பசங்க இந்த வயசுல யோசிச்சு பாத்துங்க. 13 வயசுல கத்தி 19 வயசுல அப்சகாண்ட் லைஃப் கிட்டத்தட்ட 3-4 வருஷமா அப்சகாண்ட்ல தான் இருந்திருப்பாங்க. அவங்க பெற்றோர்களை யோசிச்சு பாருங்க. தயவு எந்த ஒரு சூழ்நிலையும் வீட்டுக்கு பக்கம் வர முடியாது, காவல்துறை சும்மா இருக்க மாட்டாங்க. ரவுடிசம் பண்ணா தயவு செய்து ரவுடிசம் வேண்டாம். அதுக்காக தான் இன்னைக்கு அசால்ட் முகமது அசால்ட் சைஃப் உடைய நம்ம ஸ்டோரி எடுத்து பேசுறோம். இவ்வளவுதான் அவருடைய பத்திய காணொலி. மீண்டும் அடுத்த காணொலி பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்மளுடைய சட்டமன்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. பதிலுக்கு பெல் பட்டன் நமக்கு கொஞ்சமா ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த காணொலி பார்க்கலாம். நன்றி, வணக்கம். Our YouTube channel Sattamedai does not promote or encourage any illegal activities or rowdyism. The content expressed by the speaker may not be 100% true. The news gathered from television, magazine and by reading books were expressed by the speaker. The video from the channel doesn't hurt anyone personally. The speaker doesn't speak with his own thoughts and ideas. The speaker's intention is to explain the life history of Tadas and Rowdies to the youngster so that they will not get into their life in future. MH Prabhu PEBL Advocate Madras High Court. நம் சட்டமன்ற யூடியூப் சேனலில் பேசப்படும் நபர்களின் வாழ்க்கை முறை சிந்திப்பதற்கே தொலைக்காட்சி வாயிலாக பார்த்தும் புத்தகத்தில் படித்தும் பத்திரிகை செய்திகளில் கண்டது மட்டுமே 100% உண்மை என்று கூடுதல் இயலாது. நம் சேனலில் வரும் காணொலிகள் யார் மனதையும் புண்படுத்த அல்ல, பேச்சாளரின் தனிப்பட்ட கருத்தும் அல்ல. இன்றைய இளைஞர்களுக்கு தாதாக்கள் மற்றும் ரவுடிகளின் வாழ்க்கை முறையை உணர்த்தி அவர்களை நல்வழிப்படுத்துவதே எங்களது குறிக்கோளாகும். மு இ பிரபு PEBL வழக்கறிஞர் சென்னை உயர்நீதிமன்றம்.